வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 12.3 நைன்த் சம் பார்க்கலாம். 2/3 ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் ஆர் பாய்ஸ் அண்ட் ரெஸ்ட் கேர்ள்ஸ். இட் இஸ் நோன் தட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அ கேர்ள் கெட்டிங் அ ஃபர்ஸ்ட் கிரேட் இஸ் 0.85 அண்ட் தட் ஆஃப் பாய்ஸ் இஸ் 0.70. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் அ ஸ்டூடெண்ட் சோசன் அட் ரேண்டம் வில் கெட் ஃபர்ஸ்ட் கிரேட் மார்க்ஸ். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கிளாஸில் வந்து 2/3 ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து பாய்ஸ்னு சொல்லியிருக்காங்க, மீதி இருக்கிறது வந்து கேர்ள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2/3 வந்து பாய்ஸ்னா 1/3 வந்து கேர்ள்ஸ், சரியா கண்ணா? அதில் கேர்ள் வந்து ஃபஸ்ட் கிரேட் வரக்கான ப்ராபர்ட்டி வந்து 0.85 கொடுத்துட்டாங்க, அண்ட் பாய் வந்து ஃபஸ்ட் கிரேட் வரக்கான ப்ராபர்ட்டி வந்து 0.70. சூஸ் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து கேர்ளாக இருந்தால் ஃபஸ்ட் கிரேட் வரக்கான ப்ராபர்ட்டி 0.85, சூஸ் பண்ண ஸ்டூடெண்ட் பாயாக இருந்தால் அவங்க ஃபஸ்ட் கிரேட் வரக்கான ப்ராபர்ட்டி வந்து 0.70. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் அ ஸ்டூடெண்ட் சோசன் அட் ரேண்டம், ஸ்டூடெண்ட்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிடுறாங்க, அந்த ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் கிரேட் வந்ததுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடி சொல்லியிருக்காங்க, சரியா கண்ணா? இப்போ இது வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது கிவன் ஈவெண்ட் ரெப்ரஸ் பண்ணிடலாம். லெட் பி அண்ட் ஜி ரெப்ரசன்ஸ் சூஸிங் அ பாய் or a girl, boy and a girl respectively, girl respectively. அப்போ P of B, boys கரெக்ட் பண்ண அந்த கிளாஸில் எத்தனை பாய்ஸ் இருக்காங்க? 2/3. ஸோ பாய் வரக்கான ப்ராபபிலிட்டி வந்து 2/3. கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் ப்ராபர்ட்டிலேருந்து பாய்ஸை சப்ராக்ட் பண்ணுங்கள். 1 - 2/3 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1/3 கேர்ள்ஸ் வரக்கான ப்ராபர்ட்டி இது, சரியா கண்ணா? இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாய் ஃபஸ்ட் கிரேட் வரக்கான ப்ராபர்ட்டி, நம்ம சூஸ் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து பாயாக இருந்தால் அவங்க ஃபஸ்ட் கிரேட் வந்திருக்கான ப்ராபர்ட்டி. ஸோ ஃபஸ்ட் கிரேட் வந்து நான் எஃப்னு போட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் கிரேட் வந்து ஃப்ரம் பாய்ஸாக இருந்துச்சுன்னா பாய்ஸில் ஃபஸ்ட் கிரேட் வரக்கான ப்ராபர்ட்டி பி ஆஃப் எஃப் கிவன் பி, அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.70, சரியா கண்ணா? கேர்ள் வந்து ஃபஸ்ட் கிரேட் வரக்கான ப்ராபர்ட்டிஸ், கேர்ள் ஃபஸ்ட் கிரேட் வரக்கான ப்ராபர்ட்டினா பி ஆஃப் ஜி கிவன் எஃப் ஜி எஃப் கிவன் ஜி, அதுக்கான ப்ராபர்ட்டி வந்து 0.85 கொடுத்துட்டாங்க, ஓகேவா? இப்போ இதே வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் கிரேட் வாங்கினாங்க அப்படிங்கிறக்கான ப்ராபர்ட்டி கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அப்போ பி ஆஃப் P of F ஃபஸ்ட் கிரேட் வந்ததுக்கான ப்ராபர்ட்டி என்னவா இருக்கலாம்னா, P of B இன்டர்செக்ஷன் F வந்திருக்கலாம், அல்லது P of G இன்டர்செக்ஷன் F, பாயாக இருந்தால் ஃபஸ்ட் கிரேட் வரக்கான ப்ராபர்ட்டி, கேர்ளாக இருந்தால் ஃபஸ்ட் கிரேட் வரக்கான ப்ராபர்ட்டி, மல்டிப்ளிகேஷன் தியரமான ப்ராபர்ட்டி தான் அப்ளை பண்ண போகிறோம். பி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் எஃப் எப்படி எழுதலாம்னா, பி ஆஃப் பி இன்டு பி ஆஃப் எஃப் கிவன் பி, சரியா? அதே மாதிரி இங்கேயும் பி ஆஃப் ஜி இன்டு பி ஆஃப் ஜி சாரி எஃப் கிவன் ஜி. ஸோ பி ஆஃப் பிங்கிறது என்ன கணக்கு, பி ஆஃப் பிங்கிறது 2/3 இன்ட்டு பி ஆஃப் எஃப் கிவன் பி, எஃப் கிவன் பி இதை வந்து எப்படி எழுதலாம், 7/10 எழுதலாமா, 70/100 ஒன்று 0/0 கேன்சல் ஆச்சு, 7/10 இன்ட்டு 7/10 ப்ளஸ் பி ஆஃப் ஜிங்கிறது 1/3 இன்ட்டு பி ஆஃப் எஃப் கிவன் ஜி எப்படி எழுதலாம், 85/100 வரும். ஸோ இதை வந்து நம்ம 5 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 17, இங்கே வந்து 5 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 17/20 வரும், சரிதானே கண்ணா? அப்போ இன்ட்டு 17/20, ஓகேவா? இப்போ இதில் வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன பண்ணுங்க, 2 7 14/13 வரும், ப்ளஸ் 17/16 இருக்குது. இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா, இதை இன்ட்டு 2 போட்டிங்கன்னா இதுவும் 16 ஆயிருமா, அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, 28 + 17/16 வரும், ஆட் பண்ணிங்கன்னா 15 145/60, 5 கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே 9 times, இங்கே 5 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 times, இது இன்னும் 3 கேன்சல் ஆகும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 times, இங்கே 4 times. ஸோ ஆன்சர் இஸ் 3/4. ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்.